ஹாய் ஃபோக்ஸ், இன்னைக்கு கைண்ட்ஸ் ஆஃப் எஸ்ஸேஸில் செகண்ட் டாப்பிக்கான பர்சனல் எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பர்சனல் எஸ்ஏ, அதாவது பர்சனல் எஸ்ஏவோட அறிமுகத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இங்கிலீஷில் உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இன் தி பர்சனல் எஸ்ஏ, தி எஸ்ஏஸ்ட் டாக்ஸ் அபவுட் ஹிம்செல்ஃப், டேக்கிங் த ரீடர் இன் டு ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். ஹீ ஷேர்ஸ் வித் த ரீடர்ஸ் ஹிஸ் மோஸ்ட் இன்டிமேட் ஜாய்ஸ், சாரோஸ் அண்ட் ஆங்ஸைட்டிஸ் இன் ஏ ஹார்ட் டு ஹார்ட் அண்ட் சிம்பிள் லாங்குவேஜ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பர்சனல் எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டுரை எழுதுறவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை பற்றி சொல்லுவாங்க. பர்சனல் அப்படி சொன்னாலே தன்னை பற்றி பேசுகிறது தான், தன்னோட லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறது தான் இந்த பர்சனல். ஸோ அந்த வகையில் இந்த பர்சனல் எஸ்ஏவில் தி எஸ்ஏஸ் டாக்ஸ் அபவுட் ஹிம்செல்ஃப், டாக்கிங் த ரீடர் இன் டு ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை பற்றி எக்ஸ்பீரியன்ஸை ரீடர்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த பர்சனல் எஸ்ஏ அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒத்துப்போவும், சிம்லியர் டைப்பில் இருக்கும். அந்த வாழ்க்கையில் நடந்த சந்தோஷங்கள், துக்கங்கள், கவலைகள், அதை எல்லாத்தையும் வெளிப்படுற விதமாக இருக்குமா இந்த பர்சனல் எஸ்ஏவில். ஸோ அதுதான் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரைட் பண்ணியிருப்பார். ஹார்ட் டு ஹார்ட் லாங்குவேஜ், அதாவது ஹார்ட் டு ஹார்ட் நம்ம மனசில் இருக்கிற விஷயத்த அவர் மனசுலையும் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன வயசில் நம்ம ஒரு சில விஷயங்கள் ஸ்கூலில் குறும்பு பண்ணியிருப்போம், அதே மாதிரி ஆத்தரும் அவர் சின்ன வயசில் ஸ்கூலில் குறும்பு பண்ணியிருப்பார். ரெண்டு பேர் செயல்களும் பார்த்தா ஒத்து போயிருக்கும். ஸோ அது படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பில் இருக்கும் அந்த எஸ்ஏலாம் பார்க்கும்போது. ஸோ பர்சனல் எஸ்ஏங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்ட்ரொடக்ஷனில். அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் குட் கம்பேர் த பர்சனல் எஸ்ஏ டு த லிரிக், விச் இஸ் அனதர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பர்சனல் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். தி பர்சனல் எஸ்ஏ இஸ் ஆட்டோபயோகிராஃபிகல் இன் நேச்சர், ரிஃப்ளெக்டிங் த ஆத்தர் இன்னர் தாட்ஸ் அண்டு ஃபீலிங்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பர்சனல் எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் அடுத்ததான், இந்த பர்சனல் எஸ்ஏவை எது கூட கம்பேர் பண்ணலான்னு பார்த்தா, பொயிட்ரி ரைட் பண்ணுறாங்கல்ல அந்த லிரிக்கோட கம்பேர் பண்ணலாம். லிரிக்னாலே வரிகள் அப்படி தெரியும், பொயிட்ரி எழுதுற அந்த லிரிக்கோட கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற. ஏன்னா ஒரு ஆத்தர் ஒரு பொயிட்ரியோட லிரிக் ஏதும்போது என்ன செய்வார்னா, தன்னோட பர்சனல் ஃபீலிங்ஸும் எமோஷனும் அந்த இடத்துல கொட்டுவார். தனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருப்பாரு, சன்ஃப்ளவர் பார்த்துருப்பாரு, சன்னை பார்த்துருப்பாரு, அதுலேருந்து ஒரு அல்லி நீங்கள் ஒரு பொயிட்ரி எழுதி கொடுங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவானா, அதை பற்றி ஒரு இன்ஸ்பை ஃபீலிங்ஸ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், அதை என்ன பண்ணுவார், அதை ஃபாலோ பண்ணி அவர் ரைட் பண்ணுவார். அதே போல் தான் இந்த எஸ்ஏவும் பர்சனல் எஸ்ஏவும், ஏன்னா அவர் மனசுக்குள்ள ஆத்தர் மனசுக்குள்ளே இருக்கிற சில சந்தோஷங்கள், துக்கங்கள், அவருக்குன்னு சில எமோஷன் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா, இந்த பர்சனல் எஸ்ஏவில் தன் வாழ்க்கையில் நடந்த சில எமோஷன்ஸ் எல்லாம் சில ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவாரான் இந்த எஸ்ஏ மூலமாக, பர்சனல் எஸ்ஏ மூலமாக. அது மட்டும் இல்லாமல் தி பர்சனல் எஸ்ஏ இஸ் ஆட்டோபயோகிராஃபிக்கல் இன் நேச்சர், ரிஃப்ளெக்டிங் த ஆத்தர் இன்னர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அது மட்டும் இல்லாமல் எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப் லிரிக்ஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காரு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபிகள் கூட இந்த பர்சனல் எஸ்ஏவை சொல்லியிருக்காங்க. அதான் ஆட்டோபயோகிராஃபிகள் அப்படின்னு சொன்னாலே எது கூட ஆட்டோபயோகிராஃபிகள் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, தன்னை பற்றி சுயசரிதை எழுதுவாங்கள்ல, அதுதான் ஆட்டோபயோகிராஃபிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்லியர் கைண்டில் இருக்குது பர்சனல் எஸ்ஏ அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆத்தரோட உள் மனசுலேருந்து சில எண்ணங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கொட்டுறாரு, அதனாட்டி இது ஆட்டோபயோகிராஃபிகளாகவும் சேர்க்கலாம், பொயிட்ரி எழுதுற லிரிக்ஸாகவும் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் பர்சனல் எஸ்ஏயோட இன்ட்ரொடக்ஷன். அடுத்ததா சார்லஸ் லேம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஸ்ஏஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டிகேட் ஆஃப் த 19th செஞ்சுரி இஸ் சார்லஸ் லேம், தி பர்சனல் எஸ்ஏ தட் பிகைன் வித் த ஃப்ரெஞ்சு எஸ்எஸ் மாண்டாக், ஃபவுண்ட் ப்ரொஃபவுண்ட் எக்ஸ்பிரஷன் இன் த எஸ்எஸ் ஆஃப் சார்லஸ் லேம் அப்படிங்கிறாங்க. அதாவது 19th நூற்றாண்டில் முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா, நம்ம சார்லஸ் லேம்ப் அப்படிங்கிறவர் இந்த பர்சனல் எஸ்ஏ அப்படிங்கிற விஷயம் கொண்டு வந்ததுக்கு பெரிய பங்களிப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப பெரிய ஆளாக இருந்திருக்காரு கூட சொல்லலாம் நம்ம சார்லஸ் லேம்பை. 19th நூற்றாண்டு தொடக்கத்தில் ஒரு பர்சனல் எஸ்ஏ ரைட்டர்ஸில் சார்லஸ் லேம்ப் அப்படிங்கிறவர் பெரிய ஆளாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தி பர்சனல் எஸ்ஏ தட் பிகின் வித் த ஃப்ரெஞ்சு எஸ்எஸ் மாண்டாக், ஃபவுண்ட் ப்ரொஃபவுண்ட் எக்ஸ்பிரஷன் இந்த எஸ்எஸ் ஆஃப் சார்லஸ் லேம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பர்சனல் எஸ்ஏ அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா யார்கிட்டேருந்து வந்தது பார்த்திங்கன்னா, ஃப்ரெஞ்சு எஸ்எஸ்டான மாண்டாக்கிட்டேருந்து தான் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்சனல் எஸ்ஏவோட ஆதிக்கம் பார்த்திங்கன்னா, அதோட தாக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம சார்லஸ் லேம்போட எஸ்ஏவில் அதிகமாகவே பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா, எஸ்எஸ் ஆஃப் எலியா லேம்ப் வாஸ் எ சார்மிங் மேன், எ டிலைட்ஃபுல் டாக்கர் அண்ட் ஒன் ஆஃப் த லீஸ்ட் அசூமிங் ஆஃப் ரைட்டர்ஸ். எஸ்எஸ் ஆஃப் எலியா அப்படிங்கிற ஒரு எஸ்ஏ எழுதியிருப்பார்.
யாருன்னா நம்ம சார்லஸ் லாம். அதை படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பார்க்க, ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அவரோட பர்சனலான அவர் பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த எஸ்எஸ் ஆஃப் எலியாவில் ரைட் பண்ணியிருப்பார். ஸோ அதை படிக்கும் போது நம்மளுக்கு எப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் சாமிங்காகவும் அதுவும் அழகாகவும் நல்லாவும் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். லேட்ஸ் லாங்குவேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயம் மாதிரி அவருக்கும் கிட்டத்தட்ட நடந்திருக்கும். ஸோ படிக்கும்போது ரொம்ப ஜாலியாக நம்ம ஃபீல் பண்ணலாம் அது மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எஸ்எஸ் ஆஃப் எலியா சார்லஸ் லாம் போடுது. ஹிஸ் எஸ்எஸ் ஆர் அன்இக்வல்டு இன் இங்கிலீஷ், அதாவது அந்த இங்கிலீஷ் எஸ்எஸ்ல இதெல்லாம் இவரோட எஸ்எஸ் சார்லஸ் லாம்போட எஸ்எஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கம்பேரே பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஹியூமர் கூட பார்க்கலாம். யாரு நம்ம சார்லஸ் லாம் எழுதுன எஸ்எஸ் ஆஃப் எலியாவோட எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்எஸ் இருக்கும் அதுக்குள்ள, அதாவது ஆக்ஸ்ஃபர்டு ஆக்ஸ்ஃபர்டு இன் வெக்கேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய எஸ்எஸ் சார்லஸ் லாம்போட எஸ்எஸ் இருக்கும். அந்த எஸ்எஸ்க்குள்ள சின்ன வயசில் நடந்த குறும்புதனமான விஷயங்கள், அனுபவங்கள், தன்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த விஷயங்கள் அதெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த எஸ்எஸ்ல போட்டதுனால ஹியூமர் அதிகமாக பார்க்க முடியும், நிறைய விஷயம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ சாம் ஆஃப் இஸ் எஸ்எஸ் இஸ் த charm of his personality. The lamp was one of the most autobiographical of English essays, and his essays at every step reflect his mobility of soul, his good nature, his charity, his simplicity, innocence and boundless kindness. So இவரோட எஸ்எஸ்ல இவரோட பர்சனல் லைஃப்பை நம்ம பார்க்க முடியுது அதிகமாக அப்படிங்கிறாங்க. அதாவது ஆட்டோபயோகிராஃபிக்கல் அப்படின்னு சொன்னாங்கல்ல பர்சனல் எஸ்ஏனா, த ஆட்டோபயோகிராஃபின்னா சுயசரிதை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தன் மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியில் எழுதணும், ஒன்று விடாமல் எழுதணும். ஸோ அதுதான் ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அவர் லைஃப்பில் நடந்த எல்லா நம்ம சார்லஸ் லாம் லைஃப்பில் நடந்த ஒன்று விடாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரா இவரோட பர்சனல் எஸ்ஏவான எஸ்எஸ் ஆஃப் எலியாஸ் எடுத்துக்கலாம், அதில் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். ஸோ அதை நட்டி பார்க்கும்போது அவரோட குணங்கள் எல்லாமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க. அதாவது குட் நேச்சர், அவருக்குன்னு ஒரு அழகான ஒரு நேச்சர் மைண்ட் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தான தர்மம் வழங்குற இது விஷயங்கள் இருந்திருக்கு. கைண்ட்னஸாக எல்லாத்தையும் அன்பாக நடந்துக்கணும். ஸோ இது மாதிரி என்ன பண்ணுறோம்னா நிறைய குணங்கள் அவர் எஸ்ஏ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். குறும்புதனமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும் அவருடைய எஸ்ஏவில், ஏன்னா பர்சனல் எஸ்ஏ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததா ஹி டேக்ஸ் அ ரீடர்ஸ் ஃப்ரீலி இன் டு கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் சாட் வித் தம் அஸ் வித் ஆன் இன்டிமேட் ஃப்ரெண்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவருடைய எஸ்எஸ்லாம் படிக்கும்போதே நம்மளுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்டு ஏதோ ஒரு குறும்புதனம் பண்ணுற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சின்ன வயசில் நிறைய குறும்புதனம் பண்ணியிருப்போம், இல்லை நம்ம பண்ணாமல் இருப்போம், ஆனால் நம்ம ஃப்ரெண்டு பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற விதமாக நிறைய விஷயம் இருக்கும் அவர் பார்க்குறது இவரோட எஸ்எஸ்லாம் படிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததா தி சப்ஜெக்ட் ஆஃப் த எஸ்எஸ் ரேஞ்ச் ஃப்ரம் சிம்னி ஸ்வீப்பர்ஸ், அதாவது இவரோட எஸ்எஸ்லாம் பார்க்கும்போது என்னென்ன எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா சிம்னி ஸ்வீப்பர்ஸ், ஓல்டு சைனா, ஹிஸ் ட்ரீம் சில்ட்ரன், மை ரிலேஷன், கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சார்லஸ் லாம்போட எஸ்எஸ் தான். ஆர் ஆல் ரிப்ளீட் வித் ஏ 100 செல்ஃப் ரிவலேஷன், அதாவது இந்த எஸ்எஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ் எந்த எஸ்ஏ வாங்கி படித்தாலும் அதுக்குள்ள சார்லஸ் லாம்போட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் நிறையா. சின்ன வயசுலேருந்து குறும்புதானத்துலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லா பர்சனலான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. தி எஸ்எஸ் ஆர் பிளெண்டட் வித் ரேர் ஸ்கில் வித் ஏ டெண்டர் பேத்தோஸ் தட் ஹஸ் சாம் குவைட் இட்ஸ் ஓன். ஸோ இந்த எஸ்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த அவரோட டெண்டர்னா ஒரு இளம் வயது, அதாவது இளம் வயது ஆழமான சிந்தனைகள் எல்லாமே பார்க்க முடியும் நம்ம. அவர் இளம் வயசில் நடந்த சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஹிஸ் எஸ்எஸ் ஆர் ட்ரூலி ப்ரோஸ் லிரிக்ஸ், ஹீ இஸ் எவர் பீசிங் அண்ட் சாமிங், தி சோர்சஸ் ஆஃப் மச் ஆஃப் ஹிஸ் சாம் இஸ் ஹிஸ் ஹியூமர், ஹி ஹேஸ் ரைட்லி பீன் கால்டு த பிரின்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்எஸ் அப்படிங்கிற. ஸோ இவரோட எஸ்எஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஹியூமர் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதனாட்டி தான் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்எஸ்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த சார்லஸ் லாம்போ பற்றி.